கீரா வந்து முதல்ல கூப்பிட்டு இந்த படம் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் அப்படியே டிலே ஆச்சு. அப்புறம் அவரே கொஞ்சம் நல்லா ஸ்டார்ட் பண்ணார். திரும்ப என்னை கூப்பிட்டு, நண்பாவா நீ தான் இதை பண்ணணும், சேர்ந்து பண்ணுவோவா அப்படின்னு சொன்னார். வந்து இணைஞ்சு பண்ணோம். ஒரு மிக அருமையான ஒரு பயணமாக இருந்துச்சு. இன்றைக்கி படம் மிக அருமையாக வந்திருக்கு. இயக்குனர் கீராவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இயக்குனர் கீராவும் நானும் பள்ளிக்கால நண்பர்கள். அடுத்து இந்த படத்தோட எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலம் சமுத்திரக்கணி அண்ணன் சார் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப அவ்வளோ அருமையாக எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து மிக அருமையாக பண்ணி கொடுத்தாங்க. எல்லாருமே எங்களோட சேர்ந்து மிக நல்ல ஒரு தயாரிப்பு நாங்கள் தயாரிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எல்லோரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. இயக்குனர் கீரா என்னுடைய நீண்ட நாள் நண்பர், மிகச்சிறந்த சமூக சிந்தனையாளர், மிகச்சிறந்த ஒரு போர்க்குணம் நிரம்பிய ஒரு மனிதர். அது மட்டுமே இல்லை, இந்த படத்துக்கு வரணும்னு நினச்சது காரணம் வந்து என்னென்னா, ஒரு எளிய மனிதர்கள் எல்லாரும் சேர்ந்து எளிய மனிதர்களை பற்றியான ஒரு படம். இப்போ இந்த படம் ஒரு ரொம்ப அழுத்தமான ஒரு மெசேஜை சொல்லுது. அதுக்காகவே வந்து கீராவுக்கு பெரிய பாராட்டுக்கள். தொடர்ந்து இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபி, இந்த படத்துடைய மியூசிக், குறிப்பாக அந்த இரவு நிற படப்பிடிப்பில் வந்து நிதிஷ் அந்த பாடல் வந்து மனசில் இருந்துகிட்டே இருக்குது. அது படமாக்கப்பட்ட விதமாகட்டும், ஒரு வெற்றி படமாக நிச்சயமாக இருக்கும். இந்த படத்தை வந்து மீடியா கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா அதில் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. அந்த ஒன்றையில் வந்து கோட்டாவது மயிராவதுன்னு கேட்குறவங்க கீசியாக போவாங்க. எளிய மனிதர்கள் போகும்போது காத்து விட்டுறக்கூடிய அதிகாரம் வந்து, அதிகாரம் எப்போவுமே வந்து யார் பக்கம் இருக்குங்கிறதுக்கு நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கிறோம். வந்து இந்த சூழலில் இப்படியான படம் வரவேற்கப்படக்கூடிய ஒரு படம், இந்த படம் வெற்றி படம் அடையணும். இந்த திரைப்படத்தில் ஒரு பாடல் எழுதியிருக்கிறேன். அது ஒரு மழை நேரமும் மாலை நேரமுமா இருந்தது. கீரா அவர்கள் என்னை அழைத்த போது பர திரைப்படத்தில் ஒரு பாடல் இருக்குது அப்படின்னு சொன்னார். அந்த ஒரு பாடல், வாடிப்புள்ள கூட நீயும் தானா, நம்ம தூரமெல்லாம் தூரப்போகுது, கண்ணிரண்டும் கத்தி போல தானா, என்னை ரெண்டு துண்டாக வெட்டி போகுதே அப்படின்ற அந்த பாடல் எழுதியிருக்கிறேன். தொல்காப்பியம் சொல்லக்கூடிய உயிர் மரபில் எல்லா உயிர்களுக்குமே ஒரு ஒரு பண்புகள் வந்து இருக்குது. அறிதலின் அடிப்படையில் சொல்வார் தொல்காப்பியர், ஓர் அறி உயிர் ஈர் அறி உயிர் அப்படின்னு, அறிதல் ஓர் ஒன்றை வந்து அறிந்து கொள்ளுதல் அப்படின்னு. அந்த மாதிரி ஐந்து அறிவோடு வந்து இருக்கும். ஆறாவது அறிவாக புரிந்து கொள்ளும் அறிவை, அதுதான் அறிவாக இருக்கும். மனிதர்களுக்கான ஆறாவது அறிவு அப்படின்றது புரிதலாகத்தான் இருக்கும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா வள்ளுவர் ஒரு இடத்துல சொல்வார், பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையால் அப்படின்னு. அந்த வள்ளுவனே சொல்கிறது தொல்காப்பியருக்கு எதிரான ஒரு குரலாக இருக்குமோ, அதாவது தொல்காப்பியருக்கே கவுண்டர் பண்ணக்கூடிய ஒரு குரலாக இருக்குமோ அப்படின்னு நான் பர அப்படின்ற இந்த தலைப்போடு நான் பார்க்கும்போது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஒரு பறவையின் விடுதலை என்பது பரத்தல் தான். அதே போல தான் ஒரு ஒரு உயிரும் எந்த அறிதலின் அடிப்படையில் இயங்குகிறதோ அதுவே அதனுடைய சுதந்திரம், அதுவே அதனுடைய பரத்தல். இந்த விதத்தில் இந்த திரைப்படத்தில் அமைந்திருக்கக்கூடிய அனைத்து பாடல்களுமே ரொம்ப அற்புதமான பாடல்கள். என்னோடு பணியாற்றி இருக்கக்கூடிய பாடலாசிரியர் சாவி அவர்கள், சிநேகன் அவர்கள், மிக அற்புதமான ஒரு ஆல்பமாக இந்த பர ஆல்பம் வெளிவந்திருக்கிறது. ட்ரெய்லரும் மிகச் சிறப்பாக இருக்கிறது. இந்த திரைப்படம் ஆகச்சிறந்த படைப்பாக மாறும், அதற்கான வரவேற்பு கிடைக்கும் என்ற மீப்பெரும் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த திரைப்படத்தில் பணியாற்றிய அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்த்துக்கள் இயக்குனர் கீரா அவர்களுக்கும், ப்ரொடியூசர்ஸ் அத்தனை பேருக்குமே நன்றி. பொதுவாக பேராசிரியர் வகுப்பில் நுழைஞ்ச உடனே எல்லாம் உட்காரு, எல்லாம் உட்காரு, கீப் குவைட், டோன்ட் டாக் அப்படி தான் சொல்லுவாங்க. பட் இங்கே அந்த வாய்ப்பே இல்லாமல் இருக்கிறனால எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. எனக்கு ஏன்னா என்னுடைய பேராசிரியர்கள் சொல்லி கொடுத்துருக்குறாங்க, சத்தம் இல்லாத வகுப்பறை செத்துப்போன வகுப்பறைன்னு. எந்த கிளாஸில் சவுண்டு அதிகமாக இருக்குதோ அந்த கிளாஸ் தான் உயிரோடு இருக்குதுன்னு அர்த்தம்.
ஆனால் இங்கே ஒரு ஒரு உயிர்ப்பான திரைப்படத்தை உற்று நோக்குகிற உங்கள் கண்களில் நான் ஒரு ஒரு நல்ல சினிமாவை எதிர்பார்க்கிற ஒரு ரசிகர்களின் உயிர்களை உங்களுடைய எல்லாத்தையும் நான் பார்க்குறேன். நான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. ஏன்னா காலச்சூழல் உதிரி பூக்களை உதிர்த்து விட்டு போயிருக்கிறது. ஏனென்றால் சினிமா என்பது ஒரு பெரிய படோடபமான விஷயமாக இருந்தாலும் ஒரு ரசிகன் என்பவன் மணல் மேட்டில் உட்கார்ந்து கொண்டு தனக்கு ஏதாவது ஒன்று அதில் இருக்கதா அப்படின்னு தான் பார்ப்பான். அதனால தான் இந்த சூழலில் உதிரி பூக்களும் முள்ளும் மலரும் இங்கே பெரிய விஷயமாக பேசப்பட்டது. இடையில் கொஞ்ச நாள் அப்படி இப்படி போனாலும் தோழர் ரஞ்சித் அவர்களின் வருகைக்கு பிறகும் சுப்பிரமணியபுரம் படத்திற்கு பிறகும் இங்கே பச்சை இரத்தமான துப்பிய எச்சிலை போல ஈரமான சினிமாக்கள் இங்கே தொடர்ந்து வர தொடங்கியது. அந்த வகையில் தான் என்னுடைய பிறந்த ஊரான பெரம்பலூர் மாவட்டத்தில் பிறந்த என்னுடைய நண்பர் கீரா அவர்கள் பச்சை என்கிற காத்துன்னு ஒரு படம் எடுத்தார். அந்த படத்தை எங்கள் ஊரில் அந்த தியேட்டரில் வாசலில் நான் பார்த்தேன். இவர் அங்கே படுத்து கிடந்தார். அப்போ இவர் டைரக்டர்னு எனக்கு தெரியாது. வாசல்லே படுத்து கிடந்தார். நான் தினமும் ரெண்டு வாட்டி பார்த்துட்டு என்ன தலைவா இங்கே படுத்து கிடக்குறீங்க, நான் தான் அந்த படத்து டைரக்டர்னார். எனக்கு உள்ளே பார்த்துட்டு படத்தை பார்த்துட்டு வெளியில் வந்து ஆச்சரியப்பட்டு போட்டேன். ஏன்னா அந்த படத்தின் கடைசி காட்சி அந்த எனக்கு இன்னமும் உயிர்ப்போடு இருக்குது. அந்த நாயகி அந்த கணவனை வாயிலே சோத்தை வச்சு ஆப்பை வச்சு குத்தி சாவடிப்பான். இது எளிய மக்களின் வாழ்க்கை. தன்னை எதிர்க்கிறவன் எவனாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பலமாக இருந்தாலும் தனக்கு கிடைச்ச கருவியின் மூலம் அவனை தாக்குற விஷயம் இருக்குல்ல, இது எளிய மக்களின் வாழ்க்கை. இதை இன்றைக்கு சமுத்திரக்கணி ரஞ்சித் போன்றவர்கள் எல்லாம் திரையில் மிகப்பெரிய விஷயமாக கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. எனக்கு இங்கே மீரா கதிரவன் பேசும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா இவங்கெல்லாம் பேசுகிற இடத்துல நம்ம பேச முடியுமான்னு. ஆனால் எனக்கு எங்களுக்கு என்ன ஒரு வசதி, பேராசிரியர்கள் வசதினா முன்னே இன்றைக்கி தான் நியூ அட்மிஷனாக எல்லா பேரும் வந்திருப்பான், நம்ம எதை வேலை பேசலாம் அப்படின்ட்டு. ஏன்னா காலேஜ் லைஃப்பில் அதில் அப்புறம் நாங்கள் எதுவுமே தெரியணும்னு வச்சுக்கலாம். எந்திரி உன் பேர் என்ன, நீ என்ன ஊர், எங்கேருந்து வர, அதிலே ஒரு அரை மணி நேரம் ஓடிடும். இப்படி தான் ஜாலியாக இருக்கும். ஆனால் நான் ரொம்ப மிகவும் மகிழ்ச்சிகரமான இந்த சூழலில் இருக்கிறேன். நான் அடிப்படையில் என்னுடைய நண்பர் கீராவிட்ட நான் ஒரு ரெண்டு கவிதை புத்தகம் எழுதியிருக்கிறதுனால அந்த புத்தகத்தெல்லாம் காட்டி ஏதாவது பாட்டுக்கிட்டு கொடுப்பாரு தான் போனேன். அவர் என்ன பண்ணார், உனக்கெல்லாம் பாட்டுலாம் கொடுக்க முடியாது, உனக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னாரு. எனக்கு பின்னாடி மண்டையில் ஐஸ் கட்டி அடித்த மாதிரி ஆயிடுச்சு. நான் போய் என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், தலைவர் என்ன நடிக்க கூப்பிடாருன்னு. ஓகே எனக்கு தெரியாத அப்படின்ட்டு நம்பவே இல்லை. ஆனால் கடைசியில் அவர் ஷெட்யூல் போட்டு நாகர்கோவில் வாடினார். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இந்த படத்தில் நான் ஒரு இரண்டு ஒரு காட்சியில் மிக இனிமையாகவும் மிக மகிழ்ச்சியாகவும் நடித்திருக்கிறேன். பாடல் காட்சியெல்லாம் என்னை வச்சிருக்கிறாரு. டிவிலாம் போடுவாங்க போல இருக்குது, ரொம்ப ஜாலியாக இருக்கும் போல இருக்குது. நானும் டிவியில் போடும்போதெல்லாம் நீங்களும் பாருங்கள், நானும் பார்க்குறேன். எனக்கு என்ன ரொம்ப முக்கியமான விஷயமா படுதுன்னா, இந்த மாதிரி எளிய மக்களை பேசுகிற இயக்குநர்கள், இந்த மாதிரி எளிய மக்கள் பேசுகிற திரைப்படங்களை இங்கே வந்திருக்கிற மீடியாக்கள் இருக்கிறீங்க தொடர்ந்து பேச வேண்டிய அவசியம் இருக்குது. பெரியவங்களை பேச நிறைய பேர் இருக்கிறாங்க, பெரியவங்களை பேச நிறையவங்க, எளியவர்களை பேசுவதற்குத்தான் நிறைய வேண்டும். ஏனென்றால் இவர்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல எப்போதும் தன்னுடைய மினிமினிப்பு தெரிய வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறார்கள். அவருடைய ஆவலை இந்த பரப்படம் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதில் தோழர் சமுத்திரக்கணி போன்றவர்கள் இந்த படத்தில் நடித்திருப்பது மிக கூடுதலான வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. அந்த வகையிலே நான் நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ள கூடாது என்பது, நாங்கள் ஒன் ஹவர் தான் எங்களுக்கு காலேஜில் டைமு, ஆனால் நாங்கள் 1.5 மணி நேரம் நடத்துவோம், 2 மணி நேரம் நடத்துவோம். அடுத்த வாத்தியார் வந்து வாசலில் நின்னாலும் என்ன பண்ணோம், நிற்கிட்டுமா பின்னாப்பா நம்ம 1 நிமிஷம் கூட நடத்துவோம். ஆனால் என்னுடைய அன்பிற்குரிய இயக்குனர் எனக்கு கொடுத்திருக்கிற நேரத்தின் அடிப்படையில் இங்கே வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பேரன்பை தெரிவித்து கொண்டு இந்த திரையில் வாய்ப்பை எனக்கு தந்த தோழர் கீரா அவர்களுக்கும் இந்த நிகழ்வில் இவ்வளவு இனிமையாக கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த தமிழை தமிழோடும் இனிமையோடும் சொல்லி, இதில் தேர்தல் நேரமாக இருந்தாலும் இங்கே நாம் எல்லாவற்றையும் பேச வேண்டியிருக்கிறது. அப்படி பேசி பறக்க துணிகிற இந்த பறவையின் பறகு வானெங்கும் பறக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். கீரா என்கிற இயக்குனர் எனக்கு ஒரு 15 ஆண்டுகால நண்பர். ஒரு 10க்கு 10 அறையில் உட்காந்து ஏகப்பட்ட கதைகளை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு காலகட்டத்தில் அவருடைய எத்தனையோ ஸ்கிரிப்டை படிச்சிருக்க ஒரு நல்ல தோழியாக
எப்போதோ ஒரு பெரிய இயக்குனராக பரிணமித்திருக்க வேண்டியவர். சினிமா என்கின்ற ஒரு மிகப்பெரிய பணம் புழங்கும் ஊடகத்தில் ஒரு எளிய மனிதனாக இன்றளவும் போராடி கொண்டிருக்கின்ற ஒரு இயக்குனராக இருக்கிறார். ஆனால் பர திரைப்படத்திற்கு பிறகு அவர் இந்த தமிழ் சினிமாவில் முக்கிய இயக்குனராக நிச்சயமாக இடம்பெறுவார் என்பது என்னுடைய மிகப்பெரிய நம்பிக்கையும் ஆசையும். நிச்சயமாக இடம்பெறுவார். ஏனால் தமிழ் சினிமா இந்த நூறாண்டு கால தமிழ் சினிமாவை என்னை பொறுத்தளவு இந்த கடந்த 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகளுக்கு பிறகு பா ரஞ்சித்தின் வருகைக்கு முன் சினிமா, பா ரஞ்சித்தின் வருகைக்கு பின் சினிமா அப்படின்னு சினிமாவை இரண்டாக பிரிக்கலாம். அப்படி வாக்கீரா போன்ற சினிமாவில் 20 ஆண்டுகாலம் தன் உழைப்பையும் உயிரையும் உருக்கி ஊத்தி கொண்டிருக்கின்ற நிறைய இளைஞர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்திருப்பவர் பாய் ரஞ்சித். அந்த வகையில் கீரா போன்ற இன்னும் கீரா போல வர துடிக்கின்ற நிறைய இளைஞர்களுக்கு நல்ல படத்தை இந்த தமிழ் சமூகத்துக்கு வழங்கக்கூடியதாக நிச்சயமாக பர திரைப்படம் இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமா அப்படிங்கிறது வந்து ஒரு பிக் ஜெயிண்ட் எங்கள் கையில் மட்டும்தான் இருந்தது. அந்த மாதிரி ஒரு சினிமாவை எளிய மக்களின் வாழ்க்கையையும் சொல்லலாம். ஏன்னா எங்களை மாதிரி கீரா மாதிரி இருந்து வருகின்ற இயக்குனர்கள் தான் மக்கள்கிட்டருந்து கதையை எடுக்கிறாங்க. மற்றவங்களாம் ரூம் போட்டு கதையை யோசிக்கிறாங்க, இவங்க தான் மக்கள்கிட்டருந்து கதை எடுக்கிறாங்க. இப்படி மக்கள்கிட்டருந்து கதை எடுக்கிற நம்மை பற்றி பேசுகின்ற சினிமாவுக்கு நீங்கள் எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி. பர என்றால் பல காரணங்கள், பல பொருள் சொன்னார்கள். உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது என்பது நீண்ட காலமாக இருக்கிற ஒரு பழமொழி. அது பருந்தாகிறதோ வேறு பறவையாகிறதோ, ஆனால் பறக்க வேண்டும், முயற்சிக்க வேண்டும், முயற்சித்து கொண்டே இருக்க. அதுவும் சினிமாவிலே எத்தனை கஷ்டம் வந்தாலும் படுத்து விடக்கூடாது. கவுண்டமணி சொல்லுவார், நீ படுத்துட்டு தூங்கும் போதே காலாட்டிட்டு படு, இல்லைனா கவுத்துருவானுங்கன்னு வரும். இது நிறைய, அது போட்டிகள் எல்லா துறையில் இருக்குது, அதை போல் இங்கேயும் தான் இருக்கும். ஆனால் உனக்குரியது வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது என்று தெய்வப்புலவர் வள்ளுவர் பெருந்தகை 1¾ அடி சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு எது உரியதோ அது கிடைத்தே தீரும், எவனாலும் அதை கெடுக்க முடியாது. உனக்கு இல்லாததை யாரும் உனக்கு கொடுக்க முடியாது. நமக்கு உள்ளது நமக்கு வந்தே தீரும். முயற்சிக்க வேண்டும், கடின முயற்சி வேண்டும், அடுத்தவனை கெடுக்காத முயற்சி வேண்டும். ஆக இன்றைக்கு அருமை தம்பி ரஞ்சித் இருக்கிறார், சூப்பர் ஸ்டார் ரஜினியை இயக்கியவர். அருமை தம்பி சமுத்திரகனி இருக்கிறார், கடின உழைப்பின் மூலமாக இன்றைக்கு இயக்குனர் மட்டுமல்ல நடிகராகவும் நிலைத்து நிற்கிறார். இன்னும் பல பெரியவர்கள், அருமை சகோதரர்களும் சிவா, என்னுடைய ஆறுவயிர் தம்பி சிவா வந்திருக்கிறான். பல கஷ்டங்கள் ஆரம்பித்து ஒரு நல்ல ப்ரொடியூசராக மட்டும் இல்லை, பல படங்கள் நடிக்கவும் செய்கிறார். இப்போ நடிகர் கே ராஜன் மட்டும் நடிக்கிறதில்லை, மற்ற எல்லாருமே நடிக்கிறாங்க. ஏன்னா நான் பேரில் மட்டும் நடிகர் கே ராஜன் வச்சுக்கிட்டேன். அந்த காலத்தில் அந்த நடிப்பு பைத்தியத்தால் வந்தவன் பல படங்கள் எடுத்து ஒரு 3 கோடி ரூபாயை எங்கேயோ சம்பாரித்த பணத்தை கொண்டாந்து இங்கே விட்டுட்டு வேதனையில் இல்லை. இதை ராம்கி சிரிக்கிறான் பாரு, மக்கள் குரல் ராம்கி. அவன் அந்த காலத்திலேருந்தே என்னை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒரு ஹாய் பாரதி, பாரதி நீ பாதி பாரதியில் தீயை விட்டு வச்சுக்கிட்ட, ராவை விட்டுட்ட, பாதி தான் இருக்கிற. சிதைந்து நல்ல இந்திய நாட்டின் குடிமகன் ஆகிட்டான். நல்ல எழுத்தாளன், அற்புதமான எழுத்தாளன் தம்பி குரல் கொடுத்தான். குரல் வாழ்க. இந்த படம் வெற்றி பெற வேண்டும். என் நோக்கமெல்லாம் என் வேண்டுகோளெல்லாம் சின்ன படங்கள் வெற்றி பெற வெற்றி பெறத்தான் நிறைய ப்ரொடியூசர்ஸ் உள்ளே வர்றாங்க, நிறைய கலைஞர்கள் நடிகர்கள் உள்ளே வராங்க, நிறைய டெக்னீஷியன்ஸ் உள்ளே வராங்க. அவங்களுக்கெல்லாம் உள்ள நல்ல வாழ்வு கிடைக்கிறது. ப
பெரிய படம் என்று சொல்லுகிற போது எல்லாம் நல்லா இருக்கும், நல்லா இருக்கட்டும். ஆனால் அந்த பெரிய படத்தாலே அந்த சிலர் தான் லாபம் அடைவார்கள். எல்லாருக்கும் நிச்சயமா லாபம் இல்லை. ஒன்று, அப்பா என்ற ஒரு படம் பார்த்தேன் நான். அந்த மாதிரி படத்தெல்லாம் லயிச்சிருவேன், ஏன்னா 18 வருஷம் கார்பரேஷன் ஸ்கூல் டீச்சராக இருந்தவன். அப்புறம் ராயபுரத்தில் ஒரு எம்எல்ஏ கட்சியில் போட்டிடுறேன், தோக்கிறேன், காமராஜ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஆரம்பிக்கிறேன். அங்கே சம்பாதிச்ச பணத்தெல்லாம் கொண்டாந்து இங்கே தான் விட்டேன். கல்வியில் சம்பாதித்து கலையில் கொண்டு வந்து விட்டவன் கே ராஜன். இன்னும் 10 காசும் சம்பாதிக்கலாம், ஆனால் இருக்கிறேன், போராடுறேன். என் சினிமாவை யாரும் அழித்து விடக்கூடாது என்று போராடுகிறேன். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் செயலாளராக இருந்தபோது திருட்டு விசிறி கொடி கட்டி பறந்தது. கேபிள் டிவி அப்போதான் வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆனால் நாளைக்கு கேபிள் டிவியில் போட்டான். ப்ரொடியூசர்ஸ் வந்து கதறினாங்க. அந்த தலைவர் என்ன பண்ணுறது அப்படின்னாரு. ஏன் இதில்லையே, நீ என்ன பண்ணுறது, நான் பண்ணுறேன். இறங்கி தான் தமிழ் திரைப்பட பாதுகாப்பு கழகம் ஆரம்பித்து எல்லா கடைகளும் அடித்தேன், பர்மா பசார் அடித்தேன். வரலாறு காணாத போராட்டம் அது. எவனோ சினிமாவில் கோடி கோடியாக சம்பாதிக்கிறவங்க கூட அந்த மாதிரி இறங்கி பாடல. ஒரு 2 பேர் இறங்கினாங்க, அவங்க சொந்த படத்துக்காக இறங்கினாங்க. விஷால்னு ஒரு தலைவர் இறங்கினார், அவர் சொந்த படத்துக்கு மட்டும்தான் இறங்கினார். தயாரிப்பாளர் சங்கத்தில் நான் விசிடியை ஒழிச்சிருவேன் அப்படின்னா எங்கள் தயாரிப்பாளர் அந்த குத்து குத்து குத்துன்னு குத்தனா வாதியார் எங்கே இருக்கிறாருன்னு தெரியல. தயாரிப்பாளர் சங்கம் அனாதையாக இருக்குது. அடுத்த வாரம் எஸ்ஓ போட்டுருவான், ஸ்பெஷல் ஆஃபீஸர் போட்டுருவான் போல் இருக்கு. 13 கோடியை காணும் தயாரிப்பாளர் சங்கத்தில், கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். எந்த ப்ரொடியூசர், ஏன்னா திரைப்பட தயாரிப்புனா தயாரிப்பாளர்களுக்கு தான் கஷ்டம் வரும். எந்த நேரத்தில் என்ன கஷ்டம் தயாரிப்பாளர் வரும்னு சொல்ல முடியாது. நடிகரால் வரலாம், நடிகையால் வரலாம், இயக்குனரால் வரலாம். ஏன் லைட்மேன், லைட்மேனால் ட்ரபிள் வந்தது. அப்போ கேட்டால் உன்னை எவன் படம் எடுக்க சொன்னான், உன்னை எவன் படம் எடுக்க சொன்னான்னு லைட்மேன் கேட்ட ஒரு அவமானம் எங்கள் தயாரிப்பாளருக்கு உண்டு. தினமும் நிமிஷம் நிமிஷம் ஷூட்டிங் நடக்கும் போது என்ன ட்ரபிள் தயாரிப்பாளருக்கு வரும் தெரியாது. அப்போ எங்களுக்கு இருக்கிற ஒரே தாய் வீடு அந்த தயாரிப்பாளர் சங்கம். ஏதாவது பிரச்சனைனா ஓடி வந்து அங்கே சொல்லணும்னா இன்னைக்கு யாருமே இல்லை. ஆக அது போட்டோம், அது வேற விஷயம், அதை மாற்ற போகிறோம். ஆகவே தயாரிப்பாளர் சங்கம், இது தயாரிப்பாளர் நடத்துகிற விழா, அதனால் சொல்கிறேன், நான் வேறு விஷயத்துக்காக போகல. இது தயாரிப்பாளர் சங்க தயாரிப்பாளர் நடத்துகிற விழா. ஆனால் இங்கே இசையமைப்பாளர் ஹீரோ, இசை வெளியீட்டு விழா. ஆகவே இந்த இசையமைப்பாளர் நல்ல முறையில் முன்னேறி நிறைய படங்களுக்கு சிக்கனமாக பாட்டு போட்டு கொடுக்கணும். நான் லண்டனில் போய் உட்காந்து தான் இசையமைப்பேன், அதுவும் என் பொண்டாட்டி பிள்ளையோடு தான் போவேன், அங்கே ப்ரொடியூசர் பணத்தில் நான் ஜமாளிப்பேன் என்று சொல்லாத, நல்லா இருக்க மாட்டேன். இப்போ நல்லா இருக்கலாம், ப்ரொடியூசர் பணம் கையில் வர்ற வரைக்கும் நீ நல்லா இருக்கலாம். ப்ரொடியூசர் எப்போ நடுத்தரில் அனுப்பிட்டியோ கடைசி காலம் நீ நடுத்தர் தான். நான் யாரும் குறிப்பிட்டு சொல்லலை, யாராக இருந்தாலும். என்ன சார், முதல்ல தயாரிப்பாளர் என்ன ஆசையில் உள்ளவரான்னு தெரியாது. கலையாக இருக்கலாம், சினிமா வளர்ப்பதாக இருக்கலாம், இல்லை வேறு எதுவாக இருந்தால் இருக்கட்டும், அவன் வீடு வாசலை விட்டு இல்லை வட்டிக்கு வாங்கி கொண்டாந்து போடும்போது இயக்குனரும் கேமராமேனும் டெக்னீஷியனும் நடிகர்களும் ஐயோ என்ன நம்பி இந்த படம் எடுக்கிறாரு ப்ரொடியூசர், அவர் நல்லா இருக்கணும், இந்த படம் வெற்றி பெறணும் என்று. ரஜினி அப்படி தான் சார், ரஞ்சித்துக்கு தெரியும். சிவாஜி கணேசன் அப்படி தான் சார், தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும் என்று வேண்டிக்கிட்டு தான் சார் அங்கே ஷூட்டிங்கில் இறங்குவாங்க, நேரம் தவறாமல் வருவாங்க சார். ஆக இன்னைக்கு காலம் மாறி போச்சு, யாரையும் கேட்க முடியல, தயாரிப்பாளர் அடிமை மாதிரி ஆயிட்டாங்க. அது அந்தந்த தயாரிப்பாளர் ஆண்மையின்மை, அது ஆளுமை திறமின்மை, அது வேற, அதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். இப்போ நல்ல நிகழ்ச்சி பர இந்த படம், இது சிறக்கு சிறக்க பறக்க வேண்டும். இந்த பல வெளிநாட்டு பறவைகள் நம் வேடந்தாங்களுக்கு பறந்து வரும். அந்த சிச்சுவேஷன் சீதோஷ நிலை சிறப்பாக இருக்கிறதால வெளிநாட்டு பறவைகளும் நம்முடைய வேடந்தாங்களும் தங்கி இளைப்பாறி உணவருந்தி அந்த சீசன் மாறும்போது போயிடும்.
அதுபோல வெளியிலே நல்ல கருத்துக்கள் எது இருந்தாலும் அதை நம்ம எடுத்துக்கலாம். பாரதி பாடினான் சென்றிடுவீர் எட்டு திக்கும், கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்து இங்கு சேர்ப்பீர் என்றான். அதுக்காக மற்றவங்களை காப்பி அடித்து நம்முடைய கலாச்சாரத்தை கெடுத்து பணத்துக்காக விரசங்களை சேர்த்து படங்களை பாழாக்கி தாய்மார்களோட பாவியம் உருவிடுவானா என்று கேட்பதை போல இருக்கக்கூடாது. நான் ஏன் அப்பாவை டச் பண்ணேன்னா, ஒரு விரசம் சார், ஒரு விரசம் இல்லை. சில தம்பிகள் இப்போ புதுசாக ஒரு 10 வருஷத்தில் வந்திருக்காங்க, அற்புதமாக பண்ணுறாங்க, அற்புதமாக பரியேறும் பெருமாள். ஒரு விரச காட்சி சொல்லுங்க. சுப்பிரமணியபுரம் சொன்னார, அப்போ தோங்கிச்சு சார். அதிலிருந்து அற்புதமான கற்பனை உள்ள இளைஞர்கள் வந்து நம்முடைய இதை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறார்கள். அதுலேயும் சில செத்துப்போன கடலை இதை சொத்த வேர்க்கடலைன்றாங்களே, அந்த மாதிரி வந்து பியார் என்னது சொல்ல ராம்கி ஜெயச்சந்திரன் வர இருக்காங்க கூட. அதில் சார் ஒரு பொண்ணு சொல்கிறா, கதாநாயகனை குடிக்க சொல்கிறா சார் ஒரு பொண்ணு. டே குடி அண்ணன், இல்லை இல்லை நான் குடிக்கிற பழக்கம்லாம் கிடையாது. அப்புறம் ஆம்பளையே நீ குடிக்கலைன்னா ஆம்பளை இல்லையா? சரி அவள் குடிக்கிறான் பார், நான் குடிக்கிறேன் பாருண்ணா. அப்புறம் வம்பு பண்ணுறான், அவன் குடிச்சிடுறான். குடித்த உடனே கூப்பிட்றான், எங்கே அங்கே கூப்பிட்றான். பெண் சார், பெண் அதான் எனக்கு வேதனை. இருக்கட்டும், கூப்பிட்டா ஒன்று ரெண்டு இருக்குதா செய்து நாட்டில், நான் இல்லைன்னு சொல்ல. அதுக்காக நடுத்தரு கொண்டாடாதடா. எதுக்குடா பாத்ரூம், நம்ம வீட்டிலே பாத்ரூம் உள்ளுக்குள்ளே வச்சா? நம்ம வீடு சார், நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி அக்கா தங்கச்சி மனைவி குழந்தைகள் அந்த வீட்டில் எதுக்கு சார் பாத்ரூம் தனியாக வச்சா, படுக்கை அறை தனியாக வச்சா? நடு கூடத்தில் வைக்க வேண்டியதானே. நான் அப்படிப்பட்ட செக்ஸ் படம் எடுக்கிற தம்பிகளை கேட்குறேன், வாடா உன் குடும்பத்தை நடுத்தரில் நின்று பாரு, செய்து காட்டு நீ சினிமாவில் செய்கிறத. வேணா கையெழுத்து கும்பிட்றேன், கலாச்சாரத்துக்கு எடுக்காத. என் தாய் தந்தை வளர்த்த கலாச்சாரம், தமிழினம் பெருமைப்படுவது கலாச்சாரத்தை வைத்து தான். ஆகவே இந்த நல்ல எனக்கு தம்பிக்கு கீரா தானே, கீராரா எங்கள் தம்பி உங்களை பார்க்கணும். வாழ்க இல்லை, ஏன்னா இவங்க 4 கதையாக 4 விதையான சமுத்திர கம்பெனி ஒரு பாட் அப்படி ஏதோ நான் வந்து கேட்டுக்கிட்டேன். பாடல் எப்படின்னா அற்புதமாக இருக்குன்னு சமுத்திரகணி சொன்னார். சமுத்திரகணி சொன்னால் சத்தியமாக இருக்கும், அதனால் அதையே நான் வரவேற்று நான் வாழ்த்துக்கிறேன். ஒன்றே ஒன்று, இது என் சொந்த கருத்து தம்பி, தப்பான்னு நினைக்காதுங்க. உங்கள் செலவில் என் சொந்த கருத்தையும் கொஞ்சம் சொல்லிட்டு போகிறது வழக்கம். இப்பெல்லாம் கொஞ்சம் இந்த மீம் மீமா என்னது மீமா மாமா மீம்ஸ்னு வந்து ஏதோ இந்த லேடிஸ் கூட தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யாராவது புகழ் பெற்றவங்க கொஞ்சம் இருந்தால் அவங்கள டச் பண்ண முடியுதோ இல்லையோ, மீம்ஸ் போட்டு அவங்க பேரை கெடுக்கிறது அப்படின்றதில் இப்போ நிறைய நடந்து குறைஞ்சிருக்கு. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. சீ டெட்டின்னு ஐவருக்கும் தேவி அழியாத பத்தினி, நல்ல கற்புநறி உள்ள ஆந்திர கண்ணகி. என்ன அந்த அம்மா கொஞ்சம் அதிகமாக ஆரம்பித்தது, இந்த டைரக்டர்னு கூப்பிட்டார், அந்த நானகர் நீ எத்தனை பேர் கூப்பிட்ட. இன்னொன்று, இன்னைக்கு நேத்தோ முந்தாளோ நம்ம குஷ்பு யாரையோ அடிச்சிருச்சு, டச் பண்ணியிருக்கான். அடிக்கணும், செருப்பால் அடிக்கணும். நம் தாய்மார்களை தவறாக பயன்படுத்தினா அடிக்கணும். அதனால் குஷ்பு அடிச்சிருக்கு, ஓகே ரைட். அதை பேஸ் பண்ணி வைரமுத்து நம்முடைய தமிழ் பெருமையை காக்கிற மாபெரும் கவிஞன் கண்ணதாசன் வாலி பட்டுக்கோட்டையாருக்கு பின்னாலே தமிழை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிற வைரமுத்துவை இந்த வாய்ப்பு கிடைச்சா நான் அவரை கன்னத்தில் அறைவன்னு ஒரு பெண்ணு சொல்லியிருக்கா சார் முந்தா நாடு. எப்போ 15 வருஷத்துக்கு முன்னால் நடந்ததான் அதை சொன்னால், உன்னுடைய நோக்கம்தான் என்ன, அவர் என்ன செய்யணும் உனக்கு, ஏன் ஒரு கவிஞர் வைரமுத்தை இப்படி அநியாயம் பண்ணிகிட்டு இருக்க? நல்லது இல்லைம்மா, எங்கள் ஏரியா பொண்ணுங்க 50 பேர் சேர்ந்தா உன்னை நாஸ்தி ஆகிடுவாங்க. எந்த பெருமைக்குரியவர்களும் சீப் பப்ளிசிட்டிக்காக பாழாக்காதீங்க. பேரை கெடுக்க அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, எவ்வளோ அந்த பேர் எடுக்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அதை போய் சின்ன ஆசைக்காக
நீ அவரை சிதைச்சினா நான் சில ஆட்களை வச்சுருக்கேன் ஒன்று சிதைக்கிறதுக்கு. இந்த படம் வெற்றி பெற வேண்டும், பர வெற்றி பர, வெற்றியுடன் பர, ஓங்கி உயர்ந்து பர, தமிழ் சினிமாவை சிறப்பில் ஆழ்த்தி பர. நன்றி, வணக்கம். கீரா கூட படம் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. காலா பண்ணி முடிச்சுன்னா எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சி. இந்த பர படத்தில் இந்த படத்தை தொடங்கி வச்சது ரஞ்சித் சார் தான். இன்றைக்கி ஆடியோ ரிலீஸுக்கும் ரஞ்சித் சார் தான் தலைமை வந்திருக்காரு. ஸோ மிக்க மகிழ்ச்சி. இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் எல்லாருமே மிக சிறப்பான ஒரு படம் எடுக்கிறாங்க. யாரும் இப்போ ஜாதியில் போற்றி படம் எடுக்கிறது இல்லை. இயற்கையான இயல்பு, வாழ்க்கையோட இயல்பை அப்படியே ஒரு படம் எடுக்கிறாங்க. ஸோ அது ஒரு ஆரோக்கியமான விஷயமாக இருக்குது. இந்த பாடல்கள், இந்த படத்தில் எல்லா பாடலுமே ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க. உமாதேவி மேடம், சினேகன் சார், எல்லாருக்குமே. ஸோ எல்லாருக்கும் நன்றி. சிவை செவன் அண்டு டீம் எல்லாருக்குமே மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச். பர படத்தில் வந்து ஒரு ஒரு கேமியோ ரோல் தான் பண்ணியிருக்கேன். ஒரு டான்ஸ் கெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணியிருக்கேன். கீரானை வந்து எனக்கு வந்து ஷிபின் அவர் மூலமா தான் பழக்கம். ஸோ அவர் வந்துட்டு கீரா சார் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு கீரா சார் வந்து எனக்கு வந்து சொன்னார், இந்த மாதிரி வந்து ஒரு டான்ஸ் இருக்கு, அது பண்ணுறீங்களா அப்படின்னு. ஒரு கெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு, கெஸ்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு பெரிய ஆள் ஏதாவது கூப்பிட்டு பண்ணுங்கண்ணா, என்ன வச்சு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. இல்லை நீங்கள் பண்ணுங்க சும்மா அப்படின்னாரு. சரி ஓகே, நம்மளுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் டான்ஸ் ஆடணும், எல்லாமே ஷூட்டிங்லாம் சூப்பராக போச்சு. செட்டில் கூட சமுத்திரகணி சார், அதுக்கப்புறம் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தனி சந்தோஷம் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருப்பார் அவர் கூட. இப்போது இது பர வந்து மூணாவது படம் அண்ணன் கூட. ஃபஸ்ட்டு வந்து வெள்ளையானை, அதுக்கப்புறம் சங்கத்தலைவன், அதுக்கப்புறம் இப்போது பர. ஸோ எல்லா இதுலேயும் வந்து நான் அண்ணன் கூட ஃபஸ்ட்டு டைலாக் பேசும்போது, ஐயோ சமுத்திரகணி அண்ணன் அவ்வளோ பெரிய ஆள், நான் எப்படி நான் டைலாக் பேசுறது அப்படிலாம் நினச்சிருந்தேன். அதுக்கப்புறம் அவர் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் வந்து, தம்பி நீ பாட்டுக்கு பேசினே ரொம்ப நான் மேட்ச் பண்ணிருந்தா அப்படின்ட்டாரு. ஸோ அப்போ தான் கொஞ்சம் தைரியம் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் டைலாக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டேன். ஸோ சமுத்திரகணனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ எனக்கு வாய்ப்பு கொடுத்த கீரானனுக்கு ரொம்ப நன்றி. ஸோ அதுக்கப்புறம் என்னோடய அடுத்த வளர்ச்சிக்கு அவர் தான் ஒரு அடி போட்டிருக்காரு. அதுதான் பண்ணிகிட்ருக்கோம் இப்போது. ஸோ அது கூடிய ஒரு அவர் சொல்லுவார். ரஞ்சித் சார் பற்றி சொல்லணுன்னா வந்து அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது நான் ரஞ்சித் சார் பற்றி சொல்கிறதுக்கு. பட் அவர் படங்கள் வந்து ஒரு தரமான படங்களாக கொடுப்பார். ஸோ ஃபஸ்ட் டே ஃபஸ்ட்டு ஷோ எல்லா படமுமே ஸோ போய் பார்த்துட்டு நிறைய அதில் அர்த்தங்கள், நிறைய கருத்துக்கள், நிறைய இது இருக்கும். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ரஞ்சித் சார். ஸோ தேங்க்யூ ரஞ்சித் சார் சினிமாவுக்கு நீங்கள் ஒரு. அதே மாதிரி இங்கே டீம் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி என்னை இவ்வளோ சப்போர்ட் பண்ணதுக்கு. அண்ட் ஒரே ஒரு பாட்டு பண்ணியிருக்கேன் பர பரன்னு. ஸோ அந்த பாட்டு எல்லோரும் பாருங்கள் ரிலீஸ் ஆகும்போது. அண்ட் சப்போர்ட் மீ and thank you so much. And para padathukku romba nandri and thank you so much. Inga vandha indha kootatha paathona enakku konjam sandoshama aachu ena Keera avargal vandu enna todandu vandu indha cinema thurayila thanudaiya muyatchiye thanudaiya karuthukala thanudaiya kolgaiye pesuradhukku payanpaduthirukkira oru mukkiyamaana aalu avarku indha maadhiriyana oru kootam indha maadhiriyana paaraattu indha maadhiriyana ஒரு விழா டெஃபினட்டாக உற்சாகத்தை கொடுக்கும். இந்த உற்சாகத்தை பார்க்குறப்போ அவர் வந்து தொடர்ந்து வந்து மேலும் வந்து சினிமாவை எடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியை வந்து எந்த தடையும் இல்லாமல் மனத்தடையும் இல்லாமல் முன்னெடுப்பார் அப்படின்னு நான் வந்து நினச்சேன். இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டிருக்காரு. நிறைய பேர் அவருடைய நலமுருமிகள் இங்கே வந்திருக்காங்க. குறிப்பாக வந்து அண்ணன் சமுத்திரகன்னி அண்ணன்லேருந்து எல்லாருமே இங்கே இந்த படைப்பை வந்து இதுக்குள்ளே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த படத்தை மக்களுக்கு பிடித்த ஒரு படமாக மாற்றுறதுக்கான வேலையை வந்து செஞ்சுருக்காங்க. கீராவுடைய அவருடைய தொடர்ந்து எல்லா படங்களிலும் பார்க்குறப்போ இந்த படம் டெஃபினட்டாக இன்னும் ரொம்ப ஓப்பனாக பேசியிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் பயன்படுத்தப்பட்ட வசனங்கள், குறிப்பாக பிசிஆர் ஆக்டை பற்றி
ட்ரெயிலோட எண்டில் வந்து பிசிஆர் ஆக்ட் வந்து வேணாம்னு சொல்லிட்டு பேசுகிற இன்றைய பொது சமூகத்துடைய மனநிலையை வந்து அவர் வந்து பேசியிருக்காரு, அதில் காட்சிப்படுத்தியிருக்காரு. அதோட வந்து கண்ணகி முருகேசனுடைய படுகொலை, கண்ணகி முருகேசனுடைய படுகொலையை வந்து நீங்கள் கதையாக கேட்குறப்பவே உங்களால் எழுதிட முடியும். அந்தளவுக்கு மிக மோசமான ஒரு ஆணவ கொலை, அது ஒரு திமிர் கொலைன்னு கூட சொல்லலாம். அது ரொம்ப மோசமாக கொலை செய்யப்பட்ட கண்ணகியும் முருகேசனும் எப்போதும் என்னுடைய நினைவில் வந்து இருப்பாங்க. அந்த வார்த்தைகள் வந்து ட்ரெய்லரில் வந்தது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானது. பொதுவாக இந்த மாதிரியான கருத்துக்கள் இன்றைக்கி சினிமாவில் வந்து வெளிப்படையாக பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டாகி இருக்கிறது அப்படின்றது வந்து ஒரு ஒரு மகிழ்ச்சியான வரவேற்புக்குரிய ஒரு விஷயமாக நான் வந்து பார்க்குறேன். இது வெறுமனே வந்து உரையாடலில் வெறுமனே வந்து வசனமாகவோ இல்லை காட்சியாகவோ இல்லாமல் உயிர்த்தன்மையுடன் மக்களை படம் பார்க்குற மக்களை இந்த பிரச்சனைகளை பற்றிய ஒரு புரிதலை இந்த படம் பரமாதிரியான படங்கள் ஏற்படுத்திட்டா அதுதான் கலைஞனுக்கு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கீராவுடைய மிக ஆதர்ச நாயகனான தமிழரசனை கூட வந்து இந்த காட்சியில் காட்சிப்படுத்தியிருப்பார் அவர். ஏன்னா தொடர்ந்து வந்து தமிழரசன் தோழரை பற்றி அவர் பேசிகிட்டே இருப்பார். அவருடைய அரசியலும் தமிழரசன் தோழரை வந்து தொடர்ந்து அவரை பின்தொடர்ந்து இயங்குதில் தான் அவர் தன்னை வந்து எப்போவுமே வெளிப்படுத்திட்டு இருப்பார். அந்த வெளிப்படுத்தலுடைய ஒரு காட்சியாக ஒரு அமைப்பாக வந்து இருக்குது. குறிப்பாக இல்லை சமுத்திரகனி அண்ணன் பேர் வந்து அம்பேத்துன்னு சொல்லிட்டு ஒரு புரட்சியாளர் அம்பேத்கருடைய பேரை வந்து வச்சுருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். டெஃபினட்டாக இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வெற்றி அடைய வேண்டிய தேவையும் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரியான படங்கள் வெற்றி அடையிறப்போ தான் வந்து இப்போ இந்த தயாரிப்பாளர்கள் இரண்டு பேர் வந்து இந்த படத்தை வந்து தயாரிக்க முன் வந்திருக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நான் நினைக்கிறேன். ஏன்னா சினிமாவில் வந்து மாடல் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் வந்து படம் கதை சொல்கிறப்போ வந்து இந்த மாதிரியான கதைகள்லாம் ஓடாது எடுக்க முடிய எடுக்கக்கூடாது அப்படின்லாம் சொன்னதுக்கப்புறம் வந்து நான் எடுத்து ஒரு டிஸ்கஷனில் உண்டானதுக்கப்புறம் பரியரும் பெருமாள் கதையை வந்து மாரிசெல்வராஜ் இன்றைக்கி இருக்கிற மிக முக்கியமான தயாரிப்பாளர்கிட்ட சொல்லி அவங்க இந்த கதை வேணாம் வேற ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறப்போ ஏன் அந்த பயம் இருக்குன்னா வந்து இங்கே தமிழ் சினிமாவில் இங்கே மக்கள் வந்து ரசிகனின் அடிப்படையில் இந்த மாதிரியான படங்கள்லாம் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு முன்னோடி ஓட எல்லாமே இருக்காங்க. இந்த மாதிரி படங்கள்லாம் ஓடாது, இந்த மாதிரி படங்கள் பார்க்க மாட்டாங்க, இது வந்து கான்ட்ரவர்சியை க்ரியேட் பண்ணும், இது வந்து வசூல் ரீதியாக வெற்றி அடையாது அப்படின்ற ஒரு பெரிய பிரச்சனைகள்லாம் வந்து அவங்களுக்கு முன்னாடி நிற்கிறப்போ பரியரும் பெருமாள் மாதிரியான படங்கள் வெற்றி அடைகிறப்போ இது ஒரு மாடலை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. அந்த மாடல் ஒரு பெரிய வந்து உத்வேகத்தை வந்து கொடுத்துருக்கு. அதுதான் வந்து தொடர்ந்து இந்த மாதிரியான படங்களை இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா தமிழ் சினிமாவில் முக்கியமாக எல்லா கமர்ஷியல் சினிமாக்கள்லையும் வந்து சாதி முரணை பற்றி சாதிய பிரச்சனையை பற்றிய ஒரு டிஸ்கஷன் டெஃபினட்டாக இன்றைக்கி வந்து வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து உண்டாகிருக்கிறத வந்து நான் வரவேற்கிறேன். இந்த சமயத்தில் நீங்கள் எல்லா சமீபத்தில் வந்த கமர்ஷியல் திரைப்படங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிஸ்கஷன் வந்து நிறைய இருந்துகிட்டே இருந்தது. இது எல்லாமே ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். அந்த வகையில் பர டெஃபினட்டாக அந்த படத்தில் வேலை செஞ்ச இசையமைப்பாளர், அப்புறம் வந்து பாடலாசிரியர்கள், ஒளிப்பதிவாளர், அப்புறம் இங்கே நடிகர்கள் குறிப்பாக நிதேஷ் வந்து இதில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு, எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் அவர். அப்புறம் சமுத்திரகனி அண்ணா வந்து இதில் ஒரு பெரிய ரோல் பண்ணியிருக்காரு. இதோட சாந்தினி வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இதில் வந்து பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு எல்லாருக்கும் பெரிய வெற்றி கிடைக்க வேண்டிய தேவையும் இருக்குது. நிதிஷ்க்கு வந்து ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுருக்காரு. அவருக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய முகவரியை பெரிய ஒரு வெற்றியை பெற்றுத்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய விருப்பத்தின் அடிப்படையில் நான் வந்து எதிர்பார்க்குறேன். டெஃபினட்டாக பத்திரிகையாளர்கள் நல்ல சிறந்த திரைப்படங்களை சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்றது வந்து உங்களுடைய தொடர்ந்து ஆதரவு மூலமாக நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். டெஃபினட்டாக இந்த படத்துக்கும் உங்களுடைய மிகப்பெரிய சப்போர்ட் வந்து எனக்கு இந்த திரைப்படத்துக்கு தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் வந்து ஐயா ராஜனையா பேசுகிறப்போ வந்து பெண்களுடைய குற்றச்சாட்டை பற்றி மட்டுமே வந்து நம்ம வந்து பார்க்கக்கூடாது. ஏன்னா சினிமா அப்படின்றது வந்து இன்றைக்கி வந்து பெண்களை அதிகமாக பாலியல் ரீதியாக சுரண்டுற ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து இன்றைக்கி நடந்துட்டு தான் இருக்குது. இல்லைலாம் கிடையாது, இதை நம்ம வந்து வெளிப்படையாக ஒத்துக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஸ்ரீரெட்டியோ இல்லை வந்து மற்றவங்களோ அந்த கம்ப்ளைண்ட் அப்படின்றது வந்து வெறுமனையும் வந்து குற்றச்சாட்டாக அப்படி எடுத்துக்காமல் அந்த பிரச்சனையை ஆராயறது மூலமாக அது பிரச்சனை உண்மையாக இல்லையா அப்படின்றது வந்து அடுத்த கட்டத்துக்கு போவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக வந்து ஏன்னா பெண் வந்து ஒரு குற்றச்சாட்டுறதுனாலே வந்து அவளை வந்து விக்டிமா ஒரு குற்றவாளியாக மாற்றுறது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. நான் அதை எதிர்க்கிறேன். மகிழ்ச்சி பறக்கணும்னா என்ன செய்யணும், முதல்ல பரபரன்னு இருக்கணும். அந்த மாதிரி பரபரன் இருக்கிற என்னுடைய அன்பு தம்பி தான் சமுத்திரக்கனி.
அவர் கேபி சாட்டை அசண்டை ஏற்றாகும் போது பார்க்குறேன். அந்த புறவரப்பு இன்னும் யாருக்கா தண்ணி பாட்டில் வேணும் எந்த சூடியாடுற புறவரப்பு வரைக்கும் அப்படியே இருக்குது. அதுமில்ல ஒரு நடிகனாக ஆகி இன்றைக்கி ஒரு மிக உயர்ந்த இடத்துக்கு பறந்து பறந்து மிக உயரம் பறந்தாலும் இன்னும் கீழே குனிஞ்சு பார்த்துட்டே எவ்வளோ பேரை கீழேருந்து மேலே தூக்கிட்டு போக முடியும்னு எவ்வளோ பேரை பறக்க வைக்க முயற்சி பண்ணுற தம்பி, உங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாமல் த சமுத்திரக்கணி செய்து கொண்டிருக்கிற உதவிகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். அவருடைய நண்பர்கள் யாரையும் மறக்கலை, பழசை மறக்கலை. இன்னும் வந்து நான் இவ்வளோ இவ்வளோ இருக்கிறேன் அப்படின்னு ஒன்று சொல்லிக்க தெரியாத ஒரு எளிமையானவர். அவர் எவ்வளோ உயர பறந்தாலும் அதை கைதட்டி நான் என்றைக்கும் பாராட்டிக்கிட்டே இருப்பேன், வாழ்த்துக்கிட்டே இருப்பேன். ஸோ அவருக்காக இந்த படமும் இயக்குனர் கீரா அவர்களை பற்றி நான் நிறைய பழக்கம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், மிக திறமையானவர் அவருக்குன்னு. அவருக்காகவும் புதிய தயாரிப்பாளர்கள் வெற்றி பெற்று லாபகரமாக இந்த படத்தை வெளியிட்டு அவர்கள் இந்த தொடர்ந்து படங்கள் தயாரிக்க வேண்டியவர்களுக்கு அந்த படனுடைய வெற்றிக்கு முன்பு வாழ்த்துக்கிறேன். அதே போல் அன்பு தம்பி ரஞ்சித், என்னுடைய சரோஜா படத்தில் வெங்கடப்பூரோட கோ டைரக்டராக இருக்கும்போது இருந்து தெரியும். அதே அந்த பரபரை தான் பரபர பரபரன்னு இருந்ததுனால தான் இன்றைக்கி இந்த ஒரு பறந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. நான் அட்டகத்தை மெட்ராஸ்லாம் பார்த்துட்டு வியந்து போய் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். ரஞ்சித்தோட திறமையை நம்ம இப்படி ஒரு திறமைசாலியை கூட இருந்து அடையாளம் கண்டுகொள்ளாமல் போயிட்டோமேன்ற வருது எனக்கு உண்டு. ஆனால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். ஆனால் பரியேறும் படம்பால் பெருமாள் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பொறாமை வந்துச்சு. இவ்வளோ நல்ல படத்தெல்லாம் எடுக்கணும்னு நமக்கு தோணலையே, சின்ன பையன் வந்து இவ்வளோ தூரம் சாதிச்சிட்டானே அப்படின்ட்டு. அந்த வகையில் பரியேறும் பெருமாள் தமிழ் சினிமாவில் ஒரு மைல்கல், மெட்ராஸ் ஒரு மைல்கல், அவன் இயக்கியதும் மைல்கல், தயாரித்ததும் மைல்கல். அந்த மாதிரி ஒரு பெரிய சாதனைக்கு சொந்தக்காரன். சரி, ஏதோ டைரக்ட் பண்ணுமே சம்பாரிச்சோமேனு போகாமல் இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்யணும்னு பறந்து பறந்து எதையோ செஞ்சுக்கிட்டு உழைப்பை நேரத்தை பணத்தை செலவிட்டு சமுதாயத்துக்கான மாற்றத்துக்கு ஒரு போராளியாக உருவாகிட்டு இருக்கேன். தம்பி, நீங்கள் வந்து இயக்குனராக தயாரிப்பாளர் மட்டும் இல்லாமல் இந்த சமுதாயத்தின் ஒரு விடுவெள்ளியாகவும் எதிர்காலத்திலே நீ பிரகாசிக்க வேண்டும் என்ற என்னுடைய ஆவலையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மார அண்ணா ராஜண்ணன் சொன்னாங்க 3 கோடி விட்டார், எனக்கு அவரை பார்த்து ரொம்ப பொறாமையாக இருக்குது. 3 கோடி 3 கோடி 36 வருஷமாக சினிமாவில் இருக்கேன். 3 கோடியாக இருந்தே நான் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பேன் தெரியுமாண்ணே. 3 கோடியில் வெறும் 3 கோடி தான் லாஸ்ன்னு இருந்தேன், எவ்வளோ சந்தோஷமாக தெரியுமா இருக்கு. அதான் என்ன எப்படி மீறினாலும் இல்லைண்ணா, இல்லை அதெல்லாம் இருப்பீங்க. 2 வருஷம் முன்னாடி போய் பட்டுத்து எம்மனை வென்றுலாம் வென்றுருக்கீங்க நீ திருப்பியும். என்ன நீங்கள் எப்படி போராளி, நீங்கள் பறக்கிறதுக்கு காரணம் என்ன உங்கள் பரபரப்பு தான். நான் மற்றவங்களாம் பரபரக்கிறதுக்கு ஒரு வயசு இருக்குது, ஆனால் நீங்கள் உங்களுடைய பரபரப்பு மற்றவங்க போராட முடியாதுல்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே, நேற்றுதானே பர்த்டே வந்துச்சு, முந்தா நாள் தானே. இல்லை இல்லை, நான் ஏன் 3 கோடின்னு சொல்கிறேன்னா, என் தம்பி சமுத்திரக்கணி கேரண்டி கையெழுத்து போட்டதே 5-6 கோடி பாக்கி இருக்கு. இப்போ ஒன்றுமே பண்ணல, படம் எடுக்கல, ஒன்றும் பண்ணல. என் நண்பன் கையெழுத்து போட்ட மாதிரி ஒரு 6 கோடி கடன் இருக்கு. சம்பாதிக்கிறான் அவனை பார்த்து சொல்கிறதெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, அவன் உரிமையில் அவன் சொல்லிடுறேன். சம்பாதிக்கிறதா சொல்லுவாங்க, சம்பளம் வாங்குறாரு வாங்குறாருங்க, வாங்கி என்ன விட்டார் முதல்ல கேளுங்க, எத்தனை கிரௌண்டு வாங்கினார், எங்கே வீடு கட்டினார்னு கேளுங்க அவர் கொஞ்சம். அதனால் எல்லாம் அப்படி சினிமாவில் அப்படி தான், இழப்புகளுக்கு தாண்டி ஏதோ ஒரு வெற்றியும் மகிழ்ச்சியும் ஏதோ ஒரு சாதிச்சணுன்ற ஆர்வம் தான் இந்த தொழில் நம்மளை இருக்க வச்சுட்ருக்கு. அதை வந்து நான் ஒரு மெட்ராஸ் எடுத்திருந்தாலும் ஒரு பரியாரும் பெருமாள் எடுத்திருந்தாலும் உண்மையாகவே நான் மனநிறைவு அடைஞ்சிருப்பேன். அதுக்கான வாய்ப்பு விரைவில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நல்ல ப்ராஜெக்ட் வந்து சொல்லுங்கள், ரஞ்சித் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக செய்வேன். அப்படி தான் ஆசைப்பட்றேன், நமக்கு அப்படி மாட்ட மாட்டேங்குது, நான் என்ன பண்ணுறது. அதனால் நாம் ஒன்றும் ஆமாம் அது தெரியும், அதான் சொன்னேன் நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், மீராகட்டையும் சொன்னேன், எல்லாத்திட்டையும் சொன்னேன் நான். அது மாதிரி நமக்கு படம் இல்லைன்னு ஒரு வாய்ப்பு வரும்போது அந்த நேரத்துக்கு அது அமையணும். சரி, இது வந்தது இந்த ஹீரோ சொன்னார், இந்த டைரக்டர் சொன்னார், இந்த ஹீரோன்னு சொல்லி வாழ்க்கை அப்படி போயிடுது. சார், நல்ல படம் எடுக்கிறது தான் ஆசை, தரமான படங்கள் எடுக்கிறது தான் ஆசை. அந்த வகையிலே தரமான படமாகவும் நல்ல படமாகவும் வெற்றி படமாகவும் லாபமான படமாகவும் இந்த பறை வந்து வெற்றி கொடி கட்டி பறக்க வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்தை மொத்த டீமுக்கு தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த பற திரைப்படம் பேசுகிற செய்தி முழுக்கவே எந்த ஒரு மனுஷனும் மேலேயும் இல்லை கீழே இல்லை, எல்லாரும் சமமான மனிதர்கள் தான். வர்க்க ஏற்றத்தாழ்வு, எல்லா சிக்கலுக்குமான சாதி இங்கே படுத்துகிற பாடு, மதம் படுத்துகிற பாடு, இங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஆணவ படுகொலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய
மிக சிக்கலான கண்ணிகள், ரொம்ப குரூரமாக இருக்கக்கூடிய சமூகம் அது. அதில் ஒரு ஒரு கதையாடலை தான் இதில் கையில் எடுத்திருக்கோம். ஒரு ஒரு கதையாடல், ஒரு கதையாடலை சுற்றி இந்த சாதி ஒழிப்பு, இந்த ஆணவ கொலைகளுக்கான தீர்வு என்ன, சாதி ஒழிப்பு எப்படி சாத்தியப்படும், இந்த சமூகத்தில் நாம் செய்ய வேண்டியது என்ன மாதிரி இருக்குன்னு என்னோடய அண்ணன் கனி அண்ணன் மூலயமா, அம்பேத்கர் அப்படிங்கிற கதாபாத்திரத்தின் மூலயமா சொல்லியிருக்கிறதுக்கு சொல்லியிருக்கோம். அதுவே எனக்கு நிறைவாக இருக்குது. ஒரு நிறைவான ஒரு வேலையை செஞ்சுருக்கோம். நிறைய சிக்கல் இருக்கும். இப்போ பொருளாதார ரீதியாக நாங்கள் முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி கிட்டத்தட்ட ஓராண்டுகள் தயாரிப்பில் இருந்த படம் தான் அது. ஆனால் எங்கேயுமே அதற்கான எந்த இதுவும் இல்லாமல் அதை இன்ச்சு பெஞ்சாக உருவாக்கி முடிச்சிருக்கோம். அந்த படம், அந்த சிறப்பான படமாக இருக்கிற திருப்தி எனக்கு இருக்குது. உங்களுக்கும் அப்படியான படமாக கொடுத்துருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. மற்ற நீங்கள் தான் பார்க்கணும். நன்றி, வணக்கம். இந்த படத்துக்குள்ளே நான் வந்ததுக்கு மிகப்பெரிய காரணம் தம்பி ரஞ்சித் தான். திடீர்னு ஒரு நாள் அண்ணா இந்த மாதிரி கீராவை அறிமுகப்படுத்தியதும் அவர் தான். நேராக இல்லை, வார்த்தையால் முதல்ல சொன்னார். தம்பி நீ சொல்லிட்டு இல்லை சார், நான் கேட்டுறேன் கதையை, நான் ஷூட்டிங் போகிறேன், போயிட்டு கேட்டுறேன், நான் நாளைக்கு திருவண்ணாமலை போகிறேன். திருவண்ணாமலை போனால் அங்கே கீரா இருக்கார். இல்லை கேட்டுறேன்னு சொன்னீங்களாம்ல அப்படி, இல்லை நான் அவர்கிட்ட சொன்னேன். சரி சொல்லுங்கள். ரெண்டு வரியில் சொன்னார், காதலர்கள் ரெண்டு பேர் வராங்க, அவங்கள கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுருக்கீங்க, இதைத்தானே வழக்கமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ தான் நடந்தது. நம் தோழர்கள் மூலமாக ஒரு திருமணம் செய்த, ஒரு கலப்பு திருமணம், ஜாதி மறுப்பு திருமணம் செய்த ஒரு ரெண்டு பேரை ஒரு பத்து நாள் வச்சுருந்து அங்கேருந்து இன்னொரு தோழர் வீட்டுக்கு அனுப்பி அப்படியே ஒரு வேலை நடத்திக்கிட்டு இருந்தோம். அப்போ தான் சொன்னேன், எல்லாமே பக்கத்துலேயே தான் இருக்குது, நம்ம செஞ்சிகிட்டு இருக்கிறது தான், பேச போகிறோம், பேசுவோம், வாங்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது தான். கீரா கிட்ட நிறையா நான் ரஞ்சித்தை பார்த்தேன். ரஞ்சித் அப்படி தான் அவனுக்கு அதிக அவனுக்குன்றேன் தமிழ், அதிக சந்தோஷத்தையும் வெளிப்படுத்த தெரியாது, கோபத்தையும் வெளிப்படுத்த தெரியாது, எமோஷன்ஸையும் வெளிப்படுத்த தெரியாது, ஒரே மாதிரியே இருப்பாப்பில். அப்படி தான் நான் பார்த்தேன். எவ்வளவு சந்தோஷமாக இருந்தாலும் கீரா அப்படியே தான் இருப்பார். நம்மளாம் கேட்கணும், சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு. வாங்க, ரொம்ப ஒரு அற்புதமான, அதுதான் வந்து என்னென்னா கலப்படம் இல்லாத ஒரு அன்பு. அப்படி தான் நான் பார்க்குறேன், அவரையும் அப்படி தான் பார்க்குறேன், இவரையும் அப்படி தான் பார்க்குறேன். அதாவது என்னென்னா இங்கே வந்து நிறைய, சென்னையில் வந்து நம்ம நிறைய நம்மளை தட்டி 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 மாற்றிட்டாங்க. ஆனால் மாறாமல் இன்னும் அப்படியே அந்த கலப்படமே இல்லாத ஒரு அன்போடு இருக்கக்கூடிய மனிதர்களோடு பயணப்பட்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தயாரிப்பாளரை பற்றி சொல்லணும். நான் ஒரு 8-9 நாள் நடிக்கிறேன். ஒரு 8வது நாள் இருக்கும், 9வது நாள் இருக்கும், நான் கேட்டேன், யார் அது என்னை பார்த்து சிரிக்கிறாரு, வணக்கம் சொல்கிறாரு, காலையில் வந்தோடனே போயிடுறாரு. நான் அவர் தாங்க தயாரிப்பாளர். அதுக்கப்புறம் நானே போய் சார் சாரி சார் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்தோம். அப்போ தான் ஆரம்பித்தது அந்த நட்பு. கேமராமேன் சார் ஒரு அற்புதமான ஒரு உழைப்பாளி, மற்றபடி என் தம்பிகள், என் கூட நடித்த தம்பிகள் எல்லோருமே ரொம்ப நிஜமாக இந்த படம் பெருசாக ஜெயிக்கணும் அப்படின்னு உழைச்சிருக்கோம். ஒரு அற்புதமான ஒரு பதிவு, இதை ஜனங்கிட்ட கொண்டு போய் சேருங்க. அப்புறம் ஜான் மேக்ஸ் சார், இவ்வளோ கோபப்பட வேண்டிய அவசியம் இல்லை, படம் நல்லா இருந்தால் வந்துடுவாங்க. ஆமாம், இப்போ பரிகாரம் பெருமாள்லாம் வந்து வாயில் பேசி எல்லாம் வந்தது தான், தப்பாக நாலு பேர் சொல்ல தான் செய்வாங்க, சொல்ல சொல்ல தான் படம் ஏறி நிற்கும். ரொம்ப நேர்மையான பத்திரிகையாளர்கள் இருக்காங்க, ரொம்ப அற்புதமான படைப்பாளிகள் அவங்க. என்னுடைய அப்பா திரைப்படத்தை அவங்க தான் கொண்டு போய் சேர்த்தாங்க. அதனால் வந்து படம் நல்லா இருந்தால் எங்கே இருந்தாலும் பார்வையாளன் வந்து பார்ப்பான். அது நம்ம கையில் தான் இருக்குது, நம்ம யாரையும் குறைவு கூற வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எல்லார் கையிலேயும் ஃபோன் வந்துருச்சு. முதல் சீன் முடிஞ்சவுடனே மெசேஜ் பண்ணுறவங்களெல்லாம் பார்த்துருக்கேன், ஃபஸ்ட்டு சீனு நல்லா இல்லை, ரெண்டாவது சீன் ஓகே, மூணாவது சீன் சரியாக இருக்குது, இப்படியெல்லாம் மெசேஜ் பண்ணியிருக்காங்க சார். அதனால் வந்து விமர்சனத்திற்கு அப்பாற்பட்ட திரைப்படங்களை நாம் எடுப்போம், வெல்வோம். நன்றி, வணக்கம்.